ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். அக்டோபர் 10th அன்னைக்கு சென்னை எக்மோலேருந்து தாம்பரம் இடையே பராமரிப்பு பணி காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. சென்னை எக்மோலில் புறப்படுற பதிலாக தாம்பரத்துலேருந்து புறப்படுகிறது. அப்படி என்ன ரயில்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து சென்னை எக்மோர் வர வண்டி வந்து காரைக்குடியில் 5:35 கிளம்பி சென்னை எக்மோருக்கு வராமல் தாம்பரத்தோடு அந்த ரயில் நிறுத்தப்படுகிறது. அதே போல் ட்ரெயின் நம்பர் 12635 சென்னை எக்மோலேருந்து மதுரை கிளம்புற வைகை எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை எக்மோலில் கிளம்புற பதிலாக அந்த ரயில் வந்து 10th அன்னைக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படுகிறது. அதே போல் ட்ரெயின் நம்பர் 12636 மதுரை ஜங்ஷன் வந்து சென்னை எக்மோர் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் மதுரையில் 6:40 புறப்பட்டு அந்த ரயில் வந்து தாம்பரத்தோடு நிறுத்தப்படுகிறது. தாம்பரம் சென்னை எக்மோர் இடையே இந்த ரயிலானது இயக்கப்படாது. ஸோ தாம்பரத்தை வண்டி நிப்பாட்டிடுவாங்க. இங்கே பஸ் பிடிச்சிடா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக பராமரிப்பு பணி காரணமாக ரயில் பராமரிப்பான அந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது. அதே போல் விழுப்புரம் திருப்பதி இடையே அந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் காலைல 5:35 கிளம்புற வண்டி காட்பாடியுடன் நிறுத்தப்படுகிறது. அதே போல் திருப்பதி விழுப்புரம் வண்டி காட்பாடியிலேருந்து அந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. அதே போல் ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா 12605 சென்னை எக்மோலேருந்து காரைக்குடி செல்லும் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை எக்மோலேருந்து கிளம்புற பதிலாக வண்டி வந்து தாம்பரத்திலிருந்து இயக்கப்படுகிறது. இதெல்லாம் என்றைக்கினு பார்த்திங்கன்னா 10th அன்னைக்கு. அதே போல் சென்னை எக்மோலேருந்து மன்னார்குடி செல்லும் மண்ணை விரைவு ரயில் பொறுத்த வரைக்கும் சென்னை எக்மோலில் கிளம்புற பதிலாக வண்டி வந்து தாம்பரத்திலிருந்து ரயில் இயக்கப்படுகிறது. என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 11, 12, 13 தேதிகளில் இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து ரயில் இயக்கப்படுகிறது. அதே போல் ட்ரெயின் நம்பர் 16159 சென்னை எக்மோலேருந்து மங்களூர் செல்லும் வண்டி வந்து சென்னை எக்மோலில் புறம்புற பதிலாக தாம்பரத்திலிருந்து ரயில் புறப்படுகிறது. இது என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 11, 12, 13 தேதிகளில் இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து மங்களூர் செல்லும். அதே போல் சென்னை எக்மோலேருந்து திருச்சிராப்பள்ளி செல்லும் ராக்ஃபோர்ட் அதிவேக விரைவு ரயில் பொறுத்த வரைக்கும் 11, 12, 13 தேதிகளில் இந்த ரயில் சென்னை எக்மோலில் புறப்படுற பதிலாக தாம்பரத்திலிருந்து ரயில் புறப்படுகிறது. அதே போல் ஹவுரா திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டிலேயாராக வண்டி புறப்படுது. ஸோ இதுக்கான காணொலியை இங்கே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ முக்கிய ரயில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்ஃபோர்ட்டு, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லவன், அடுத்தது மண்ணை, அடுத்தது மலைக்கோட்டை, அதே போல் மங்களூர் செல்லும் ரயில்கள் எல்லாமே தாம்பரத்துலேருந்து தான் புறப்படும். சென்னை எக்மோலேருந்து ரயில் புறப்படாது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது நீங்கள் சென்னை எக்மோலில் போய் மாட்டிக்காதீங்க. உங்கள்கிட்ட உங்களோட சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பயணம் செய்யணும்னு நினச்சோன்னா இந்த காணொலியை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக இந்த காணொலி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 10th தேதியிலேருந்து 13th தேதி வரைக்கும் சில ரயில்கள் தாம்பரத்துலேருந்து தான் வண்டி புறப்படும். குறிப்பாக சொல்லணும்னா வைகை, பல்லவன், மண்ணை, மலைக்கோட்டை மற்றும் மங்களூர் விரைவு ரயில் சென்னை எக்மோலில் புறப்படுற பதிலாக தாம்பரத்துலேருந்து புறப்படும். இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோமோ நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.